श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमित्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्तिमङ्गलसूत्रताम्। அழ்வனுடைய சீசுக்தியில் அதிமானுஷத்துவத்தில் கண்ணனுடைய நவநீத சௌரியங்கள் எல்லாம் பற்றி சொல்லிட்டுருக்க, அதில் ஆழ்வான் ஈடுபட்ட ஒரு அனுபவத்தை நாமளும் இப்போ பார்த்துட்டுருக்கோம். இதில் வரைச்சு கண்ணனுக்கு அசாதாரணமாக இருந்துட்டுருக்கிறது தாமோதரனாக ஆறுது. கண்ணினன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்பதாக ஒரு ஆச்சரியமான ஒரு சக்தி அவன் மாயனாக இருப்பதற்கு காரணம் கண்ணினன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணியமை. இது நிஜந்தம்னு சொல்லி சொல்லுவார். அதாவது கட்டுண்டான்றது இல்லை, கட்டுண்டான் கட்டுண்டும்படியாக பண்ணி கொண்டான்னு அர்த்தம். அவ கட்டினான்னு யசோதை கட்டினான்னு சொல்ல முடியாது, சொல்லலை. யசோதையை கட்ட வச்சுண்டான், அந்த கட்டுக்கு தான் உள்ள உள்பட்டவனாக ஆனான்றதை பற்றியெல்லாம் சொல்லி சொன்னார். அந்த பெருமாளுடைய அந்த தாமோதர விஷயத்தில் ஈடுபடாதவா யாருமே கிடையாது. எல்லாரும் வந்து இந்த கண் தாமோதரனாக ஆன விஷயத்தில் ஈடுபட்டு அதுலேயே நம்மாழ்வார் பத்துடை அடியவர் கிளியவன்ற பாசுரத்தில் வரைச்சு மற்றொரு கடைவண்ணை களவினில் உரலிடையாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவேன்னு சொல்லிட்டு அந்த உரலில் கட்டி போட்டிருக்கச்சே கண்ணன் பேந்த பேந்த முயற்சிண்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துருக்கிற ஒரு நிலையை அனுபவிச்சவா அதுலேயே மோகிச்சு போய் எத்திரம் எத்திரம்னு சொல்லிட்டு அதையே சொல்லிட்டு 6 மாதம் இருந்து அப்புறம்தான் மறுபடியும் அவருக்கு பழையபடி ஸ்மரணம் வந்து மேலே பண்ண ஆரம்பித்தேன்னு சொல்லி ஒரு ஐதிஹ்யம். அதில் மோகிச்சு போகிறதுன்னு சொல்லிச்சு என்ன அர்த்தம்னா, அதில் எத்தனையோ விஷயங்கள், அந்த எத்திரம்னு சொல்கிறதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் என்னென்ன, இந்த கண்ணனை போய் கட்டி போட்டாளேன்ற கண்ணனிடத்துல இருக்கு, கண்ணனை கட்டி போட்டாளேன்னு சொல்றதுனால எத்திரம்னு சொல்லி சொல்றது. எந்த குழந்தைதான் ஒரு குறும்பு பண்ணாத இருக்காது, எல்லா குழந்தையும் தான் குறும்பு பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக போய் அந்த குழந்தைய கட்டி போடுறதான்னு அந்த கண்ணனிடத்துல ஒரு பரிவுனால எத்திரம்னு சொல்லி ஒரு மோகம் ஏற்படுறது. இப்படி பண்ணிட்டாலே இப்படி பண்ணிட்டாலேன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, கண்ணனையே கட்டி போட்டாளேன்றது ஒண்ணு. அந்த கண்ணனையே கட்டி போட்டாள்னு சொல்றது இருக்க, அக்கட்டித கட்டண சாமர்த்தியத்தோட இருந்திருக்கிற அதிமானுஷ கிருத்தியங்களை பண்ணிட்டு இருக்கிற கண்ணனையே யசோத பிராட்டி கட்டி போட்டாள்னு சொல்லச்சே, அது எப்படி சாத்தியமாச்சுன்றத நினைச்சு அது ஒரு வியப்பு. அதனால எத்திரம் எத்திரம்னு சொல்லி சொல்றது. இதே மாதிரி இன்னொரு அம்சத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். கண்ணன் கண்ணனையே கட்டி போட்டான்றது வேற விஷயம், கண்ணன் கட்டுண்டான்றது தெரிஞ்சவாளா இருந்துருக்காள் இல்லையோ. அவ நினைச்சு யசோத பிராட்டி நினைச்சதுனாலேயே காரியம் எதையும் சாதிக்க முடியல, கண்ணன் தான் போனா போயிட்டு போறதுன்னு அவளுடைய பிடியில அகப்பட்டு கட்டுண்டவனாக ஆறான்றது இருக்க, அதை நினைச்சு ஒரு விஸ்மயம் ஆச்சரியம்.
பெருமாள் இப்படி எல்லாம் பண்றேற தன் அடியார்களுக்காக இப்படி எல்லாம் ஒரு காரியத்தை பண்றேறேன்னு நினைச்சு அதுல போய் ஒரு ஆச்சரியம் அதை போய் பார்த்து எத்திரம்னு சொல்லி சொல்றது இப்படி பல பிரகாரமாக கண்ணன் கட்டுண்டத்தை ஆழ்வார்கள் கவிகள் கவிகள்னு சொல்றதை காட்டிலும் அந்த கவிகள் எல்லாம் யாரு உண்மையான கிருஷ்ண பக்தாளாக இருந்திருக்கிறவா தான் கண்ணன் விஷயத்துல இந்த காவியத்தெல்லாம் பண்ணிருக்க அவ எல்லாரும் இப்படி எல்லாம் நினைக்கிறது இப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்காளே இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன இருக்கும் இந்த அனுபவத்துல ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இன்னைக்கு ஆழ்வான் நமக்கு கொடுக்க போறே அதை நாம அனுபவிக்க போறோம் இப்போ மாத்ராஹ யதி த்வமசி தாமனி சந்நிபத்தஹ தச்ராவிணாம் முதித சாட்சுஷ நிர்ஜராணாம் பத்ராசிஹந்த ஹ்ருதயம் பகவன் குதஸ்ததே சர்வோஹி வஸ்ய விஷயே விவ்ருணோதி வீரியம் மாத்ராஹ யதி த்வமசி தாமனி சந்நிபத்தஹ அம்மாவாலே தாயான யசோதையினாலே தாம்புனாலே கட்டுப்பட்டவனாக ஆகினாள்னு அர்த்தம் என்னத்துக்கு என்ன கேட்டா எல்லாரும் தான் வந்து கலகம் பண்ற எல்லாரும் வந்து இவரிடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றா யசோத பிராட்டின்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றா உன் பையன் இப்படி பண்றான் இந்த தப்பு காரியம் பண்றான் அந்த தப்பு காரியம் பண்றான்னு சொல்லி சொல்லிட்டு வரா இதை எவ்வளவு நாள்தான் அவ கேட்டுட்டு இருக்க முடியும் அதனால அவ கட்டி போடுறா இதுதான் ஒரு வாஸ்தவமான ஒரு விஷயம் ஆனா அந்த கண்ணனுடைய தீம்புகளை சொல்லி முறையிடுற ஆட்சியர் சேரி அலைதயர் பாலுண்டு பேர்த்தவர் கண்டுபிடிக்க பிடியுண்டு வைத்தடந்தோழினார் வெண்ணெய் கொள்மாட்டாது அங்கு ஆப்புண்டிருந்தானால் என்ன முற்றும் அடியுண்டழுதானால் என்ன முற்றும் அடியுண்டு அழுதானால் என்ன முற்றம் என்பதாக சொல்ற அங்கிருந்து வர இவ எல்லாரும் வந்து இவளிடத்துல கலந்து இது பண்ண கோல் சொல்றாங்க கோல் சொல்லி உன் பையன் இப்படி பண்றான் இப்படி பண்றான்னு சொல்லி சொல்றான் தப்பு காரியம் ஒரு தப்பு காரியம் ரெண்டு தப்பு காரியம் பண்ணல எல்லாரத்துலயும் இருக்கிற வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை மாட்டிக்கவும் மாட்டின்டுறான்னு சொல்லி சொன்ன வைத்தடம் தொழினார் வெண்ணைகள் மாட்டாது அங்கு ஆப்புண்டிருந்தானால் என்ன மொற்றும் அடியுண்டு அழுதானால் என்ன மொற்றும் ரெண்டு அம்சம் அதுல இதுல மாட்டிக்காது இருக்கிறதும் ஒண்ணு அடியுண்டு அழுதானால் என்ன மொற்றம்னு அர்த்தம் இன்னையும் இதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்படி தப்பு சொல்ல உடனே அம்மா வந்து குழந்தைகளை போட்டு அடிப்பா யசோத பிராட்டிக்கும் சில சமயம் கோபம் வருது அந்த கோபம் வர பிரகாரத்துக்கு கண்ணனை அடிக்கிறேன்னு அடிக்க ஆரம்பிக்கிறா அடிச்சாக்க எல்லா குழந்தையும் மாதிரி அவரும் அழறான் அம்மா அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அழறான் இப்படி அந்த அழற கண்ணனை பார்க்கணும் இப்படி அவ பார்க்கச்சே அழற மாதிரி இருப்போம் என்னென்ன பக்கம் திரும்பி பார்த்தோமோ சிரிப்பானா மீதி பேர்லாம் பார்த்துட்டு இருக்காளாம் அவன் எதிர பார்க்கச்சு நீ என்ன எங்க அம்மாண்ட சொல்லிட்டா என்ன அடிக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிறியா எங்க அம்மா அடிச்சா மாத்திரம் என்ன எனக்கு வலிக்கலையே வலிக்கலையேன்னு பசங்கள்லாம் சொல்லுமே அந்த மாதிரி மீதி பேர் பக்கத்துல பார்த்தா அம்மா பார்க்கச்சே அவளுக்கு அடிச்சா மாதிரி இருக்கட்டும்னுட்டு அழுவேறான் இந்த பக்கம் திரும்பிட்டு எனக்கு ஒன்றும் வலிக்கலையே என்ன ஒன்றும் பண்ணலையே அம்மா அடிக்கிறது ஒன்றும் ஆகலையேன்னு சொல்லி சொல்லுவாரான் இப்படி கண்ணன் பண்ணின காரியங்கள் ஒவ்வொன்றும் பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகளிருப்ப மேலையகத்தை நெருப்ப வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன் தாள கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் ஆலை கரும்பின் மொழியனைய அசோதனங்காய் உன் மகனை கூவாய் உன் மகனை கூவாய் நீ அவனை கூட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவளும் கூப்பிடுறா
வேத பொருளே என் வெங்கடவா வித்தகனே இங்கே போதராயே. இந்த கண்ணனை கூப்பிடுச்சே ஆச்சரியம், வேத பொருளே வெங்கடவா என் வெங்கடவா வித்தகனே இங்கே போதராயே. போதுமுலமுடை குட்டனேயோ உன்னெடுத்தாய் குடமாடு கூத்தான். அப்பவும் அவ பொறுமையா தான் இருந்துட்டு இருக்கா. கண்ணா வாடா வாடா வாடான்னு சொல்லி சொல்றா. என்னென்னலாம் சொல்றமோ அவள் அந்த கண்ணனுக்கு உண்டான விசேஷங்கள்லாம் சொல்லி கூண்டார். அப்ப ராஜா குழந்தை வாடான்னு கூப்பிடுறா. போதரு கண்டாய் இங்கே போதரு கண்டாய், போதரேன் என்னோதே போதரு கண்டாய், ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன், ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன். எந்த அம்மாவுக்கு தான் தன் குழந்தைய பத்தி தோஷம் சொன்னாக்கா அதை கேட்டுன்னு இருக்க முடியும்? என்னால கேட்டுன்னு இருக்க முடியலடா, நீ வாடா கண்ணா வாமா அப்படின்னு சொல்லி நல்லத்தனமா கூப்பிடுறா. உன்னெடுத்தாய் குடமாடு கூத்தா வேதப்பொருளே என் வேங்கடவா வித்தகனே இங்கே போதுறாயேன்னு நீ வாடா வாடான்னு அம்மாவும் கூப்பிடுறா. இப்படி வந்து நின்றாலும் கூட அவளும் வேற வேற திருப்பி திருப்பி இதையே கண்ணனை பத்தியே தோஷம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கா. அவ வந்து ஒரு கோல் சொல்லிட்டே இருந்துட்டு இருக்காளாம். இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லி அவளுக்கு தான் திருப்தி ஆனா இருந்துட்டு போட்டோன்னு உரல்ல கட்டி போட்ட. கட்டி போட்ட உடனே அது பெரிய ஒரு வதந்து அந்த ஊர் மொத்தம் பரவி போயிட்டு. என்னன்னா கண்ணனை கட்டி போட்டாலாம் கண்ணனை கட்டி போட்டாலாம் கண்ணனை கட்டி போட்டாளான்னு சொல்லி சொல்லியிருக்காள். இந்த வார்த்தை எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லாரும் வந்து பார்க்கிறார். அப்போ எல்லாரும் வந்து பார்த்த உடனே சரி அப்ப இவன் நல்ல சிக்ஷை கொடுத்துட்டா அவ அம்மா நல்லதான்னு சொல்லி கை கொட்டி சிரிப்பாளான்னு பார்த்தோம்னா ஒருத்தர் கூட சிரிக்கலையா. எல்லா கண்ணுல எல்லார் கண்ணுலையும் கண்டந்து ஜலம் தாரதாரையா அருவி மாதிரி கொட்டுறதான். மாத்ராஹ யதி த்வமசி தாமனி சன்னிபத்தஹ, யதி த்வமசி தாமனி சன்னிபத்தஹ, ஒரு கயிறால கட்டுண்டவனாக ஆயிட்டேன் அந்த சமயத்துல தச்சா வீணாம் உதித சாட்சுட நிர்ஜராணாம். அத கேட்ட மாத்திரத்தினால அவ கண்கள்லாம் அப்படியே ஜலம் தச்சா வீணாம். அந்த விருத்தாந்தத்தை கேள்விப்பட்டவள் உதித சாட்சுட நிர்ஜராணாம் கண்ணீர் பிறகவளாக இருந்திருக்கிறவான்னு சொல்லி சொல்ற. இப்போ இதெல்லாம் ரெண்டு அம்சம் பார்க்கணும். ஒரு அம்சம் என்னன்னா தச்சாவிணாம் உதித சாட்சுஷ நிர்ஜராணாம்னாக்க கண்ணன் இருந்த காலத்துல திருவாயர்பாடியில யசோதை பிராட்டியாலே கண்ணன் கட்டுண்டான்னு கேட்ட மீதி ஆட்சிமார்கள்லாம் ஓடி வந்து அந்த கண்ணனை கட்டி போட்டதை பார்த்து யசோதை இப்படி பண்ணலாமான்னு சொல்ல ஆரம்பித்தாலும். இத்தனாள் வரைக்கும் இவன் கண்ணன் குறும்பு பண்றான், அவனை நீ பாத்துக்கோ பாத்துக்கோ, இவனை வெள்ள விடாத, இவனை கட்டி போடுன்னு சொன்னவா அந்த கண்ணன் அந்த உரலோடு இருந்து அந்த பேந்த பேந்த முழிச்சுண்டு ஏங்கிற ஏங்கினதை பார்த்த உடனே அந்த கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்த உடனே இவா கண்ணில இருந்து ஜலம் வர்றது, குழந்தையா இப்படி கட்டி போடுறதுன்னு சொல்லிட்டு அப்ப எல்லாமே மறந்து போயிடுச்சு. இது இந்த சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம்னு நாயிகா பாவத்துல சொல்லிச்சு. விஸ்லேஷத்துக்கு அப்புறமா சம்ஸ்லேஷம் வந்ததுன்னா, பிரிவுக்கு அப்புறமா சேர்றதுன்றது வந்ததுன்னாக்க அப்ப என்ன ஆகும்னா இத்தனை நாள் பிரிஞ்சது மொத்தமே மறந்து போயிடும். அந்த சம்ஸ்லேஷத்துல அவ்வளவு சந்தோஷம் ஏற்படும், இத்தனை நாள் நம்ம பிரிஞ்சு இருந்தோன்ற எண்ணமே இல்லாத போயிடும். இப்ப இந்த கண்ணன் கண்ணன் பார்க்கிற பார்வைய பார்த்த உடனே அந்த ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு வெகுளியாக பார்க்கிற பார்வை, அந்த உரலோட அந்த கட்டுண்டு இப்படி போக முடியாதா அப்படி போக முடியாதா தன்னையும் அந்த உரல ஒடுக்கிண்டு அப்படி பார்த்ததை பார்த்த உடனே இவா கண்ணுல மொத்தம் ஜலம் வந்துடுதான். தச்சராக வீணா முதித சாட்சுட நிர்ஜராணாம். இது ஒரு வம்சம். அந்த திருவாயர்பாடியில ஆட்சிமார் கண்கள்லாம் வந்துடுதுன்னு ஜலம் வந்துடுதுன்னு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் பார்க்கணும்.
தச்சிராகவீணா முதித்த சாட்சுஷ நிர்ஜராணாம். இந்த கண்ணன் கட்டுண்ட விருத்தாந்தத்தை கேள்விப்பட்ட மகான்கள் எல்லோரும் அர்த்தம். நம்மாழ்வார் போன்ற மகான்களுக்கு எல்லாமே கூட அவளுடைய ஹிருதயத்தையும் கட்டி போட்ட மாதிரி ஆயிட்டான். பத்ராதிகந்த ஹிருதயம் பகவன் குதஸ்தது. அவளுடைய ஹிருதயம் மொத்தத்தையும் நீ கட்டி போட்ட, இது எதனால வந்ததுன்னு தெரியலையே. இந்த லௌகிகமான ஒரு நிலை ஒண்ணு இருக்கு. லோகத்துல சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஹிருதய பிரதிகர்த்தவியம்னு சொல்றது. நமக்கு ஒருத்தர் நல்லது பண்ணாள்னாக்க அவளுக்கும் நாம நல்லது பண்ணணும். நமக்கு ஒருத்தர் தீங்கு பண்ணாள்னாக்க அவளுக்கும் தீங்கு பண்றதுன்றது, அவளை நம்ம எப்படியா அவளையும் ஹிம்சை பண்றதுன்றது, இது லோகத்துல இருக்கிறவாள்லாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதே மாதிரி இந்த இடத்துல கண்ணன் பண்ணினத்துக்கு, கண்ணன் விஷயத்துல பண்ணினத்துக்கு கண்ணன் பிரதிகர்த்தவியம் அதே மாதிரி தானே பண்ணும். நல்லது பண்ணா நல்லது பண்ண போறோம், கெட்டது பண்ணா கெட்டது பண்ண போறோம். கெட்டதுன்றது என்னன்னா, இவாளுக்கு ஹிம்சை வந்ததுன்னா அவளுக்கு ஹிம்சை வர மாதிரிதான் பண்ண போறோம். ஆனா பெருமாள் என்ன பண்றாருனாக்க, தனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மையை பண்றாராம். அதுதான் அதிமானுஷமான ஒரு கிருத்தியம். ஒரு மனுஷனுடைய இயல்பை காட்டிலும் மாறுபட்டதாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுன்னு சொல்லி சொல்றது. இப்ப என்ன நடந்திருக்குன்றத பாருங்க. கண்ணனை பொறுத்த வரைக்கும் அவன் விரும்பாததாக இருந்திருக்கிற கட்டு, இந்த தாம்பு கயிறால கட்டு போடுறதுன்றது கண்ணன் விரும்பாதது. விரும்பாததை யசோத பிராட்டி பண்ணிருக்கா. யசோத பிராட்டி விரும்பாததை பண்ணதோட மாத்திரமில்ல, இதுக்கு மூல காரணமாக இருந்திருக்கிறவ அந்த திருவாயிரபாடியில இருந்த அத்தனை ஆட்சிமார்களும். அவ எல்லாரும் கண்ணனால பரிபவப்பட்டவர்கள். அவனை எப்படியான கட்டு போட்டு நீ ஆத்துள்ள வச்சுக்கோன்னு சொல்லி முறையிட்டவர்கள் அவர்கள் எல்லாரும். இப்படி இத்தனை பேரையும் கட்டு போட்டவர் கண்ணனை கட்டுண்ணும் படியாக பண்ணினவாளுக்கு பிரதிக்கிரியை எப்படியா இருக்கும், அது எதிர்பண்ணக்கூடிய காரியம் எப்படியா இருக்கணும்னா, அவளையும் இவா கட்டி போடணும். என்ன கட்டி போட்டியோ இல்லையோ, உன்ன நான் கட்டி போட்டேன் பாருன்னு பண்ணணும். அத பண்ணலையா பெருமாள். அதுதான் இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல வேற என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டேன். நீ பிரதிக்கிரையில வரைச்சு தாம்பால கட்ட பார்க்கணும், அத பண்ணாத வேற என்ன பண்ணன்னா, அவளுடைய ஹிருதயத்தை கட்டி போட்டேதான் பெருமாள். அதுதான் இந்த இடத்துல சார் பார்த்து, அவளுடைய சரீரத்தை கட்டல, அவளுடைய ஹிருதயத்தை கட்டிருக்கு. தற்றாக வீணா முதித சாட்சுஷ நிர்ஜராணாம். அண்ணன் கட்டுண்டான் கட்டுண்டான்னு சொல்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தினாலேயே, அது போய் பார்த்தவா வேற இருக்கட்டும், கேட்டவா அவளுக்கு அவளுடைய ஹிருதயத்தெல்லாம் நீ கட்டினார். பத்ராதிஹந்த ஹிருதயம் பகவன் குதஸ்தது. பத்ராசி, அவளுடைய ஹிருதயத்தை நீ கட்டிட்டிய. இது என்ன, இது இது லோக நியாயத்துக்கு விருத்தமான ஒரு நியாயமா இருக்க, இது ஆச்சரியமா இருந்திருக்கேன்னு சொன்னது. உன்னுடைய தாமபந்த விற்த்தாந்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவள்லாம் கண்ணீர் அப்படியே கண்ணில் ஜலத்தை சொறியிற, அப்படியே அவ கண்ணில இருந்து தாரதாரையா ஜலம் வருது. இதுல சொல்லச்சு, ஆஹ்லாத சீத்த நேத்ராம்புகும் புலகீகிருத்த காத்திரவான்னு பெருமாளை சேவிக்கச்சே, நமக்கு கண்ணுல ஒரு சந்தோஷத்தினால அந்த கண்ணிலேருந்து வர ஜலம் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கணும். ஆஹ்லாத சீத நேத்ராம்புகுன்னு இந்த தேவபெருமாள் விஷயத்துல சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற, தன்யாக்கேசிது வரத பவதா சம்சதம் கௌஷயந்தகான்னு சில பேர் தான் பாக்யம் பண்ணிருப்பான். அந்த தேவபெருமாளுடைய ஒரு கைங்கரியம் பண்ற கோட்டியில இருக்கிறது. என்ன மாதிரி கைங்கரியம் பண்றான்னா, துலசூலான்னு பிப்ரதோ பாஷ்ப பிந்துன்னு அவ கண்ணில இருந்து தாரதாரையா ஜலம் கொட்டுறது. அதுவும் பெருசு பெருசா பெருசு பெருசா வருதான்.
சந்தோஷத்தினால வரக்கூடிய கண்ண தாரம் இருக்க ஜலம் இருக்க அது சீதமாக இருந்துட்டு இருக்கும். துக்கத்தினால வர்ற ஜலம் இருக்க அது ரொம்ப சுடுகையாக இருந்துட்டு இருக்கும். இதுதான் லோகத்தினுடைய ஒரு, அதாவது அந்த சரீரத்திலேருந்து வரக்கூடிய சுக துக்கங்களை வெளிப்படுத்துற சமயத்துல கண்ணிலிருந்து வர ஜலம் வந்து அதனுடைய நிலைப்பாடு இது. இப்ப பெருமாளை சேவிக்கிறோம், சேவிக்கச்சே பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தினால இது தாரதாரையா ஜலம் வருது. இந்த ஜலம் எல்லாம் சீதமாக இருக்கக்கூடிய ஜலமாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இல்லையா இந்த இடத்துல வரச்சேன், கண்ணனை கட்டி போட்டான்னு சொன்ன மாத்திரத்தினால இவன் கண்ணிலேருந்து வர ஜலம் மொத்தம் எப்படி இருந்துட்டு இருக்குன்னாக்க, அப்படியே அந்த கண்ணில் ஜலம் வருது, அப்படியே சுட்டுண்டு இருந்துட்டு இருக்கும். நம்மாழ்வார் ஆடி ஆடி அகங்கரைந்த பாசுரத்துல நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சிருக்கிற இருக்கிறது. அவருடைய நிலைய நம்மாழ்வாருடைய அம்மா சொல்றதாக பாசுரம் அது. வஞ்சனே எண்ணம் கைதொழும் தன் நெஞ்சம் வேவ நெடுதுயிர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சமென்று இவள் வெட்டனவே. இந்த இடத்துல சொல்ற வஞ்சனை என்னும் கைதழும் என் நெஞ்சம் வேவ நெடுதுயிர்க்கும் என்றெல்லாம் சொல்லி சொல்ற. நெடிதுயிர்க்கும் வேவ நெடிதுயிர்க்கும்னா இந்த உச்சுவாச நிச்சுவாசம் மூச்சு காத்து இருக்க சந்தோஷத்தினால இருக்கச்சு சீதமாக இருந்துட்டு இருக்கோம். நாம விடுற மூச்சு காத்தே ஒரு துக்கத்தினால பெருமூச்சு விட்டோம்னாக்க அது சுடுமாது. இந்த மாதிரி இருக்கச்சு நீ வஞ்சனை பண்ற, நான் சொல்ற அம்மா சொல்லி சொல்ற, அப்பா என் பொண்ணு ஒன்னையே எப்ப பார்த்தாலும் வள்ளலே கண்ணனேன்னு சொல்லி உன்னுடைய பேரையே எப்ப பார்த்தாலும் பெனாத்தின்னு இருந்துட்டு இருக்க, நீ அவள் விஷயத்துல துடிக்கூட தயையில்லாத நீ இருந்துட்டு இருக்கியே, நீ என்னதான் வஞ்சனை பண்ற, என் பொண்ண மாத்திரம் இப்படி வஞ்சனை பண்ணலாமா? ஒரு காலத்துல சீதைக்காக நீ சேதுபந்தனம் பண்ணின, ராவணனோட சண்டை போட்டு வந்த, இப்ப நான் என்ன சேதுபந்தனம் பண்ண சொல்றேன்னா சமுத்திரத்தை தாண்டணுமா இல்ல யாரோடையான சண்டை போடணுமா? ஒன்னும் இல்லையே, ஏன் நீ என் பொண்ணுக்காக நீ வரக்கூடாதுன்னு கேட்டதுதான். அப்படியும் வராத இருந்துட்டு இருக்கிறதுனால நீ இப்ப என் பொண்ணு விஷயத்துல வஞ்சனை பண்றதானேன்னு சொன்ன சொன்ன வஞ்சனே என்னும் கைதழும்னு சொல்லி சொல்றாளாம். உடனே அவ சொல்ற, ஐயோ அந்த வஞ்சகன்னு சொல்லி பெருமாளை சொன்னமானாக்கா அது பெருமாளுடைய குணத்துக்கு ஒரு ஹானி வந்துடுறது, குறவு வந்துடுறது, அவனை அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாளாம். வரலையம்மா நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன், அவன் வரலையம்மான்னு அம்மா கேட்கிறா. அதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு இருந்துட்டு இருக்கா. ஒரு பெருமூச்சு விடுறாளாம். அந்த பெருமூச்சு உடைச்சே என்ன ஆறுது, அந்த மூச்சு பக்கத்துல இருக்கிறவாளு கூட சொல்றதா, அவ்வளவு மூச்சு அந்த சொல்றதாக இருந்துட்டு இருக்கு. என்ன சொல்ற, தச்சாஷுஷாமுதி, அதை பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் தச்ராவிணாமுதி தச்சாட்சுஷ நிர்ஜராணாம் ஜனம் வருது, அதுவும் சொல்றதா இருந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா கண்ணனை பார்த்து அதை தூக்கி வச்சுட்டு கொஞ்ச வேண்டிய கண்ணனை பார்த்து இப்படி கட்டி போட்டாள்னு அழன ஒரு சன்னிவேசம் வந்திருக்கு. இப்படி கூட இது எதுன்னு தெரியலையே என்ன சொல்லி சொல்லணும். குதஸ்தது பத்ராசி ஹந்த ஹிருதயம் பகவன் குதஸ்தது. இப்ப இதுக்கு காரணம் அவ மொத்த பேரும் கண்ணுல நீர் வரத்துக்கு காரணம் அத்தனை பேருடைய ஹிருதயத்தையும் கண்ணன் கட்டி போட்டேன். அந்த கண்ணனிடத்துல ஒரு ஈடுபாடு வந்துடுத்து, அதனாலதான் அப்படியே அவள்லாம் கண்ணில் ஜலம் வருது அவளுக்கு. இது எப்படி வந்ததுன்னு தான் சொல்றது. இன்னொரு விஷயம், அம்மா யசோத உன்னை கட்டினாள்னாக்கா திருப்பி அவளைதான் கட்டணும். அவளை கட்டுறதை விட்டுட்டு ஒரு நிரபராதமாக இருந்திருக்கிற இத்தனை பேரையும் போட்டு கட்டியிருக்கிறது, அவ ஹிருதயத்தை கட்டினது எந்த விதத்துல ஒரு நியாயம்? இது ஆழ்வான் கேட்கிறேன் பெருமாளை பார்த்து. இது பக்தர்களுடைய, அது மாத்திரம் இல்ல, என்னைக்கோ நடந்த விஷயத்தை விற்த்தாந்தத்தை என்னைக்கோ கேள்விப்படுற நம்மாழ்வார் முதலியவர்களுடைய ஹிருதயத்தையும் நீர் கட்டி போட்டு, இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு புரியலையே.
உம்ம கட்டி போட்ட யசோத பிராட்டிய நீ கட்டி போடணுமே தவிர வேற யாரு கட்டி போடக்கூடாது. நீ ஏன் பண்ணிருக்கன்னு தெரியல என்ன சொல்ற, அதுக்கு சமாதானமும் அவரே சொல்ல போறேன். சர்வோ ஹிவசிய விஷயே விவருணோதி வீரியம், சர்வோ ஹிவசிய விஷயே விவருணோதி வீரியம். எனக்கு அடக்கமான விஷயம்னு எதெல்லாம் யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவளிடத்துலதான் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறது. பெருமாளும் என்ன பண்றாருன்னா, பக்தர்கள்லாம் தனக்கு கட்டுப்பட்டவர்கள்னு நினைக்கிறதுனாலதான் அந்த பக்தர்களுடைய ஹிருதயத்தை அவர் கட்டி போட்டு வர்றாராம். அவர் கண்ணன் தவிர வேற எங்கேயும் போக முடியாதவராக போக முடியாதவளாக பண்ணிடுறாராம் ஒண்ணு. அதே மாதிரிதான் இவரும் அகம்பக்த பராதீனகான்னு சொல்லிட்டு அந்த பக்தர்கள் விஷயத்துல இவர் பராதீனமாக இருந்துட்டு தானும் கட்டுனவராக ஆகிட்டாராம். நீ பாய சுருட்டிக்கோ நீ கிளம்பி ஏந்துவான்னு சொல்லி சொன்னமானாக்க அந்த திருமிழிசை ஆழ்வாருக்காக அர்ச்சா சமாதியும் மீறி அவர் பாயையும் படுகையும் சுருட்டு கணிகண்ணன் போகின்றான்னு சொல்லிட்டு தானும் கிளம்பி போற. இவன் வார்த்தை யாரு, இவர் சொல்ற வார்த்தையை கேட்டுண்டு அர்ச்சா திருமிஷ ஆழ்வாருக்காக பண்ற காரியம் அது யதோத்தகாரி பெருமாள் பண்றது. அர்ச்சா சமாதியும் மீறி பண்றார் அவர். அவர் சொல்ற பிரகாரம் நாம இருக்க வேண்டியது போக நாம சொல்ற பிரகாரம் அவர் பண்றாராம். இது யார் விஷயத்துலன்னு கேட்டவனாக்க யசோத பிராட்டி விஷயத்துல சர்வோகி வசிய விஷயே விவரணோத்தி வீரியம்னு சொல்லி சொல்றார். யசோத பிராட்டி நினைக்கிறா கண்ணன் தன்னுடைய வசத்துல இருக்கான்னு நினைக்கிறான், அதனால அவள் கட்டு அவள் கட்டிக்கிற அவள் கயிறை கொண்டு கட்டச்சே முதல்ல முடியாது போனா கூட ஐயோ பாவம் அவன் நினைச்சுட்டு இருக்கா அதை என்னத்துக்கு நாம கெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பெருமாள் தான் கட்டுண்டு என்பதாக சொல்ற. அப்ப தன்னுடைய பராக்கிரமத்தை எங்கெங்கெல்லாம் காண்பிக்கிறோம்னா யார் நமக்கு வசமாக நம்முடைய வசமாக இருக்காளோ அவ விஷயத்துலதான் நம்ம ஆற்றிலேயே நாம பார்த்துக்கலாம். நம்ம குழந்தைகளோ மனைவியோ நாம சொல்ற வார்த்தைக்கு எதிர்வார்த்தை சொல்லாதவாளா கணக்கு இருந்தாள்னாக்க இந்த புருஷாள்னா என்ன பண்ணுவான்னா மேல மேல விசுண்டே போயிட்டு இருக்கிறதோ மேல மேல ஏதானா சொல்லிண்டே போயிட்டு இருப்பா. அவ ஒரு வார்த்தை சொல்லச்சேயே எதிரியே இவ பண்ண தோஷத்தை காண்பிச்சு அப்படி ஒரு ஒரு வார்த்தை எதிர்வார்த்தை சொல்லிட்டாள்னாக்க அப்பா இவள்கிட்ட சொன்னோம்னா நம்ம பல்லு மேல போட்டுருவா நாம வாய மூடிட்டு போக வேண்டியதுதான்னு சொல்லி நினைச்சு ஒண்ணுமே பண்ணாதே இருப்பா. இதுதான் லோகத்துல நடக்கிறது. ஒரு பையன் நல்ல பையன் சாதுவா இருந்தான்னாக்கா அந்த பையனை தான் அப்பா திருப்பி திருப்பி வச்சுட்டு இருப்பார், அம்மா வச்சுட்டு இருப்பா, எல்லாரும் வச்சுவா. இன்னொரு பையன் எதிர்கேள்வி கேட்கிறான், ஏண்டா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலன்னு பையன் கேட்டான்னாக்கா அந்த பையன், அப்பா நேற்றுதான் உங்க இதை பார்த்தேன் நானு சர்டிபிகேட் எல்லாம் பார்த்தேன், நீர் ஒவ்வொரு வாட்டி எத்தனை வாட்டி ஃபெயில் ஆகி நீர் பாஸ் பண்ணிருக்கேன்றது எனக்கு தெரியும், என்ன போய் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலன்னு வெயிறேன்னு சொல்லி திருப்பி கேட்டான்னாக்கா அடுத்த வாட்டிலேருந்து ரேங்க் எடுக்கணும் தானாக்கா கண்ண மூடிண்டு கையெழுத்து போட்டு போயிட்டு வாடாப்பான்னு சொல்லுவார் அப்பா. இது சர்வோகி வசிய விஷயே விவரணோத்தி வீரியம், இதுதான் சுவாபாவிகம், எல்லாருடைய ஒரு சுபாவம். அந்த ரீதியில தான் இவன் நினைச்சுட்டு இருக்கா, யசோத பிராட்டி நினைச்சுட்டு இருக்கா, இவா எல்லாரும் தன்னுடைய வசியாளாக இருக்கார்னு நினைச்சுட்டு இருக்கா, தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறார். பெருமாள் என்ன நினைக்கிறாருனாக்க, இத்தனை திருவாயர் பாடியில இருந்துட்டு இருக்கிற அத்தனை ஆட்சிமாரும் தன் வசமானவர்கள்னு நினைக்கிறார், ஆகையால அவருடைய ஹிருதயம் மொத்தத்தையும் இவர் கட்டி போடுறார். இந்த விருத்தாந்தத்தை கேள்விப்படுற மகான்கள்லாம் இருக்காள், அவளும் தன் வசமானவர்கள்னு பெருமாள் நினைக்கிறார், அதனாலதான் அவளுடைய ஹிருதயத்தையும் கட்டுப்போட்டுறேன். ஆனா இது அர்த்தாந்தர நியாசம்னு சொல்லி சொல்றது, அவளுடைய ஹிருதயத்தை கட்டி போடுற குதஸ்தத்துன்னு சொல்லி சொல்ற. அதாவது உனக்கு வசியானால் யாருன்னு சொல்லி சொல்லியிருக்காளோ அவள் விஷயத்துல நீ கட்டி போடுறேன்னு அர்த்தம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல கேள்வி என்னன்னு கேட்டோம்னாக்க, யார் கட்டினாலோ அவளுதான் கட்டணமே தவிர நிரபராதியா இருந்துட்டு இருக்கிறவாள் பக்தாள் விஷயத்துல கட்டலாமான்றது கேள்வி. அதுக்கு சமாதானம் என்னன்னு கேட்டோம்னாக்க வாஸ்தவம் தான், ஆனா லோகத்துல யார கட்ட முடியும், தனக்கு வசியமா இருக்கிறவாள் தானே கட்ட முடியும், வசியம் இல்லாதவாள் கட்ட முடியாது. பெருமாள் நினைக்கிறேன்
இத்தனை பேரும் தன்னுடைய வசியம் தனக்கு வசியமாக இருக்கிறான்னு நினைக்கிற ஆகையால அத்தனை பேருடைய மனசையும் பெருமாள் தன் விஷயமாக இருக்கும்படியாக பண்ற யசோத பிராட்டி நினைக்கிறான் கண்ணன் தனக்கு அடங்கினவன்னு நினைக்கிறா அவளுடைய எண்ணம் வீணாக கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய கட்டுக்கு இவர் அடங்கி போறார் இதுதான் இந்த இடத்துல லாஜிக் இருக்கு வேற ஒண்ணும் இல்லைன்னு ஆச்சரியமா ஆழ்வான் பாதிக்கிறார் எனக்கு அடிக்கடி இந்த ஸ்லோகத்துல பார்த்தோமா நான் நினைச்சா ஒரு சந்தோஷம் வரும் இதை அனுபவிச்சு நான் இந்த ஸ்லோகத்தை சேவிப்பேன் இன்னை தினத்துல உங்களோட இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பகிர்ந்துன்றதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு இது ஒரு பிராக்டிக்கலான வார்த்தை எல்லா லோகத்திலும் நடக்கிற வார்த்தை இது அந்த கேள்வியும் கேட்டுட்டு ஆழ்வான் சொல்ற சமாதானம் இருக்க இது அற்புதமானது இப்படி எம்பெருமான் விஷயத்துல நமக்கும் அனுபவம் ஏற்படணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன் கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்